வணக்கம். இன்னைக்கு 9வது ஐபிஎல் ஆட்டத்தில் மத்தியானம் 3:30 ராஜஸ்தான் ராயல் அணிகளும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளும் ரொம்ப பரபரப்பான முக்கியமான ஐபிஎல் ஆட்டத்தில் மோதியிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் நம்ம தமிழக பிளேயரான ரவிச்சந்திர அஸ்வின் அவரால் ராஜஸ்தான் ராயல் அணிக்கு 15வது ஓவரில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை கிடைக்க, அதே போல் கடைசி ஓவரில் பொல்லார்டு ராஜஸ்தான் ராயல் அணியை அலற விட்டு ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஆட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு மத்தியானம் நடந்திருக்கு. அதே போல இந்த ஆட்டத்தின் ரிசல்ட் பிரகாரம் நம்ம சிஎஸ்கே அணிக்கு புள்ளி பட்டியலில் ஒரு குட் நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். அந்த வகையில் இன்றைய ஆட்டத்தில் டாஸ் ஜெயிச்சிருந்த ரோஹித் சர்மா சேசிங் செய்கிறது நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராஜஸ்தான் ராயல் அணியை முதலாவது பேட்டிங் செய்ய வச்சாரு. ஆனால் அந்த முடிவு தவறு அப்படிங்கிற மாதிரி ராஜஸ்தான் ராயல் அணியின் ஓப்பனரான ஜாஷ் பட்லர் ஆரம்பத்தில் இருந்து ஏறக்குறைய கடைசி வரைக்கும் நின்று அவருடைய செஞ்சுரியை பூர்த்தி செஞ்சிருந்தாரு. அதே போல சஞ்சு, சாம்சன், ஹெட்மயர் இவங்க இரண்டு பேரும் பட்லர் அவருக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்க கடைசியா 20 ஓவர்களுக்கு 193 அப்படிங்கிற ஒரு டஃப் ஸ்கோரை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக ராஜஸ்தான் ராயல் அணி எடுத்தாங்க. இப்படி இருக்க இந்த ரன்னை சேசிங் செய்ய வந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 2வது ஓவர்லயே ரோஹித் சர்மா அவருடைய விக்கெட்டை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ரோஹித் தொடர்ந்து சிங் அவர் அவுட் ஆக அடுத்ததா இஷான் கிஷன், திலக் வர்மா இவங்க இரண்டு பேருமே ஜோடி சேர்ந்து அதிரடியாகவும் பிளாண்டு மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்கோரை ரொம்பவே வேகமா உயர்த்தினாங்க. இருந்தாலும் இஷான் கிஷன் 54 ரன்களுக்கு அவுட் ஆக அவரை தொடர்ந்து திலக் வர்மா அவர் மட்டும் ஒத்த ஆளா நின்று வெற்றியின் பாதிக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியை அழைச்சிட்டு போனாரு. இருந்தாலும் 15வது ஓவர் 3வது பந்திலேயே திலக் வர்மா அஸ்வின் அவருடைய பாலை சிக்ஸருக்கு அடிக்க செம்ம கடுப்பான நம்ம அஸ்வின் அதுக்கு அடுத்த பந்தை ரொம்ப பிரில்லியண்டா போல்டு பண்ணி திலக் வர்மா அவரை போல்டு பண்ணி அவுட் ஆக மீதி இருக்கிற ஒரே நம்பிக்கை பொல்லார்டு அவர் மேல மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இருந்தது. இப்படி இருக்க கடைசி ஓவரில் பொல்லார்டு அவர் ஸ்ட்ரைக்குக்கு வர 29 ரன்கள் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வெற்றிக்காக தேவைப்பட்டிருந்தது. இருந்தாலும் ராஜஸ்தான் ராயல் அணி பொல்லார்டு அவரை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த கடைசி ஓவர் வீசுறதுக்காகவே நீண்ட நேரம் ராஜஸ்தான் ராயல் அணி அவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்புறமாக தான் பொல்லார்டுக்கு கடைசி ஓவர் வீசப்பட்டது. அதே போல 23 ரன்கள் வித்தியாசத்தில் இப்போ ராஜஸ்தான் ராயல் அணி இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சு டேபிள் டாப்பரா முதலாவது இடத்துக்கு மீண்டும் வந்திருக்காங்க. அதே போல நம்ம சிஎஸ்கே அணி தான் இந்த தொடரில் இதுவரைக்கும் மோசமாக விளையாண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா நம்மளை விட இப்போ மோசமாக மும்பை இந்தியன்ஸ் அணி, நம்ம சிஎஸ்கே அணியை விட கீழே ஒரு பரிதாபமான நிலைமையில தான் இப்போ மும்பை இந்தியன்ஸ் அணி. புலி பட்டியலில் அவங்க இருக்கிறாங்க. இது கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஒரு ஆறுதலான விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லணும்.